விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லைப்பகுதியில் மீண்டும் பதட்டம் நிலவி வருகிறது. சுஷில் பகுதியில் நேற்று இந்திய ராணுவத்தினரின் துப்பாக்கிச்சூடு எல்லைப்பகுதிக்குள் சீன ராணுவத்தினர் நுழைந்ததால் நேற்று முதல் பதட்டம் நிலவி வருகிறது. இந்திய சீன எல்லையில் சுஷில் பகுதியில் சீனாவின் ஊடுருவல் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் இந்திய பகுதியை சீன ராணுவம் மூன்றாவது முறையாக ஆக்கிரமிக்க முயற்சித்தது. இதை இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையிலும் இந்திய ராணுவத்தினருக்கு மிக அருகில் சீன ராணுவத்தினர் முகாமிட்டு இருந்தனர். இரு நாடுகளுக்கும் பாங்காங்கிச பகுதியில் தொடர்ந்து மோதல் நிலவி வருகிறது. இங்கு இந்தியா இந்த முறை சுதாரித்துக் கொண்டு சீன ராணுவத்தை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. பாங்காங்கிசோ ஏரியை ஒட்டியிருக்கும் சில நூறு மீட்டர் எல்லை பகுதியை இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டுள்ளது. இந்த இடத்தை ஆக்கிரமிக்க சீனா முயற்சித்து வருகிறது. ஆனால் இந்தியா இந்த இடத்தில் தன்னை வலுவாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. சீனா இங்கு பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராக்களையும் இந்திய ராணுவம் அடித்து நொறுக்கி உள்ளது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போதே இந்திய எல்லைக்குள் வருவதற்கு சீன ராணுவத்தினர் முயன்றுள்ளனர். அப்போது மெகாபோன் மூலம் அத்துமீறி நுழைய வேண்டாம் என சீன ராணுவத்துக்கு இந்திய தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாங்காங்கேரி கரை பகுதியில் இருக்கும் ஸ்பான்கூர் பகுதியில் சீன ராணுவம் நுழைய முயன்றுள்ளது. இதை இந்திய ராணுவம் தடுத்துள்ளது. சுஷில் பகுதியில் இந்திய ராணுவம் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் மட்டுமன்றி கடந்த மே மாதத்தில் இருந்து தௌலட் பேகோல்டி, தேப்சாங் உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது.